இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, அப்பப்போ சில மறதிகள் இருந்துட்டு இருக்கும் பாருங்க. இன்றைய தினத்துல ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளியில கொண்டு போறதை தவிர்த்துக்கணும். அதே சமயத்துல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, ரொம்ப யோசிச்சு ஒரு விஷயத்த பண்றோம்னா 100க்கு 100 முறை யோசிச்சுட்டா நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். வியாபாரத்துல அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். தந்தையாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்து கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய படிச்சு அந்த படிச்ச விஷயத்தை அப்ளை பண்றதுல தப்பு கிடையாது. ஒருவேளை அதை அப்படியே நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறத இது சரியா தவறான்னு பார்த்து எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்னைக்கு சித்தர் ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடு. இந்த ரிஷபராசி என்பர்களே, ரொம்ப நாள் நம்ம ஒர்க் பண்ணும் போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு பண்ணலாமேன்னு சனையா பேர் நினைக்கிறது உண்டு. அது சரிதான், தப்பு கிடையாது. ரோஹிணி கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்க இந்த மாதிரி சிந்தனை பண்ணா இன்னைக்கு ஓய்வு எடுத்து சில காரியத்தை பண்ணிக்கோங்க. இல்லாத மனுஷால பத்தி பேச வேண்டாம், நகைச்சுவையா பேசணும்னு சொல்லிட்டு பல பேர் பக்கத்துல இருக்கும்போது சொல்லி மத்தவாளுக்கு அது ஹர்ட்டிங்கும் தராத இருக்கிற வரைக்கும் நன்மையாக இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்துல பணம் பக்குவாடால கவனம் என்பது தேவை. வியாபார விஷயங்கள்ல ஏற்படுத்தின சில மாற்றங்கள் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்களே, நிறைய காரியங்கள் பார்த்துட்டேன்னா எல்லாரும் தப்பு 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 தப்புன்னு 4-5 பேர் சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தர் பாராட்டினானா அது பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாராட்டுதல்கள்லாம் இன்னைக்கு குவியும். வியாபார விஷயங்கள்ல சில காரியங்கள் நடக்கும். பயந்துன்னு இருந்த விஷயம் ஒண்ணும் இல்லாத போகும். நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது போன்ற தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டாது கட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்படுவேல் நிச்சயம் அது வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல பார்த்துட்டோம்னா நட்சத்திர சாதகமா இருக்கங்காட்டி திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப முடியாதவாள கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துல கல்யாண விஷயங்களுக்காக நிச்சயதார்த்தம் சீமந்தம் இந்த மாதிரி தேதிகள் குறிக்கிறதுக்கெல்லாம் நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அப்பப்போ சோதனைகள் வரும் பார்த்தல. இது நடக்கிறதுக்கு முன்னாடி 1000 சோதனைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோதனைகள் இருந்துருக்கும். சில இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றங்கள் நிச்சயமா அமையும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல சில நேரம் நம்மளுடைய பொருட்கள் வர்றது நம்ம பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் எடுத்து போய் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். நிறைய காரியங்கள்ல அலைச்சல்கள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்லாம் அமைதியா இருந்தாதான் காரியம் நடக்கும்னு சொல்லி அமைதியா பார்த்து ரொம்ப யோசிப்பேன் இது பண்ணலாமா அது பண்ணலாமா. அதனால அமைதியா இருந்த அந்த காரியத்தை சிந்திச்சு செயல்படுவேன். சில பேர் சொல்றதை ஏத்துக்க முடியாது, இருந்தாலும் அப்போதைக்கு சரின்னு சொல்லிவிடுவேன். இது வேலை குடும்பம் எல்லா இடத்துலையும் இது சரிப்படும். அது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சா ஒரு 15 நாள் இப்படியே இருந்துட்டு இருக்கு சார், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நல்ல சௌக்கியமா சந்தோஷமா ஒரு 15-20 நாள் இருக்கும். என்னமோ தெரியல, இது இப்படியே லைஃப் போயின்னு இருக்கே அப்படின்னு யோசனை இருக்கும். தப்பு இல்லை, உங்களுக்கு மாற்றங்கள் நிச்சயமா வரும். எதிர்காலத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமைகள் கூடி வரும், கவலையே படாதீங்க. இந்த தினத்துல திருமண விஷயங்கள் அதாவது சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் தடங்களான காரியங்கள்லாம் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில நேரத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் சில யோசனைகள்லாம் விடாது சிந்திச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் பயம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துடுமா. அந்த பயத்துக்கு அப்புறம் பதட்டம்ங்கிறது வந்துடும். அப்படியே அதை தொடர்ந்து பார்த்துட்டுலாம் அந்த காரியத்தை நடக்க விடாம முடியும். அதனால அந்த காரியத்தை நினச்சி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். நிறைய செலவு பண்ணுறது, நிறைய முதலீடு பண்ணுறது, நிறைய முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் சக்ஸஸுக்கு வருமா அப்படிங்கிற போது தான் சில கொஸ்டின்ஸ் மார்க்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஆனால் ஒன்றும் இல்லை, நிச்சயம் நீங்கள் நினச்ச மாதிரி வரும். ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய இடம் வீடு பொருள் வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, துளாராசி நேர்களே, நிறைய காரியங்கள்லாம் ஊக்கத்தோடு செயல்படுவேன். முடியாது முடியாது நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். அப்பப்போ குழப்பங்கள் இருக்கும், இது பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும்னு வைங்களே. ஆனால் அலைச்சலையும் தாண்டி பணவரவுகள் ஏற்படக்கூடியதால் உற்றார் உறவினர் உங்களை பற்றி நல்லதும் சொல்லுவா, எதிர்மறையான விஷயங்களும் சொல்லுவா. எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். தெய்வ வழிபாடு துணை நிற்கும், அதிர்ஷ்டங்கள் நிச்சயம் இருக்கும், பணவரவுகள் உண்டு. கேட்காம நிறைய பேர் நிறைய விஷயத்தை செய்வா,
இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, தினம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராம வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. சார் காலையில் என்ன சார் இப்படி சொன்னது, சின்ன சின்ன விஷயங்கள் டென்ஷன் இருக்கு, எல்லாத்துலையும் இருக்கிறது தான், தாண்டி வந்துடுவேல், பிரச்சனை இல்லாத வீடு அது, வாசப்படி இல்லாத வீடு மாதிரி. ஆக பிரச்சனையும் தாண்டி வந்துடும், கவலைப்படாதீங்க. நிறைய விஷயங்கள்ல பிறர் திருஷ்டி படக்கூடிய அளவுக்கு இருக்கு. இன்றைய தினத்துல விருச்சிகராசி என்பர்களுக்கு வழுக்கக்கூடிய இடங்கள்ல கவனமாக பிரயாணம் பண்றது நல்லது. சில காரியத்துல நம்ம பிரயாணம் பண்றோம்னு வைங்களோ, இங்க இருந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளியூர் போறோம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்காக போய் பிரயோஜனம் இல்லை, அங்க போய் நாலஞ்சு விஷயத்த கம்பேன் பண்ணி பண்ணோம்னா நல்லது, போறது நல்லதா கெட்டதா, இல்ல போய் அங்க போய் டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இப்படி யோசிச்சு அதை மாதிரி பிரயாணம் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சுவாமியே சரணமையப்பா, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். விருச்சிக ராசி என்பர்கள், தனுராசி நேர்களே, நன்மை உண்டு, உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. நம்ம பிறரை பார்த்து நன்னா இருக்கலா, சாப்பிட்டேலா, என்ன வேணும் இதெல்லாம் கேட்போம், நமக்கு யாரும் கேட்கலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஆனா உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை எடுத்தாகணும். சின்ன விஷயத்த நிறைய பெருசா அது ரொம்ப யோசிச்சு செயல்படாதீங்க, ஈஸியா ஹேண்டில் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு கை கூடக்கூடியதாக இருந்திருக்கும். நிறைய காரியங்கள்ல எதிர்த்து வரும், அந்த எதிர்த்து வர விஷயத்த ரொம்ப அழகா அதை தீர்த்து வச்சிருக்கேன். இன்றைய தினத்துல தெய்வ வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, அப்பப்போ சில காரியங்கள் இருக்கும் பொழுது நம்ம நினைச்சுட்டு இருப்போம் மத்தவா வேற விதத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இல்ல ஒரு அஞ்சாறு பேர் இருக்கோ, ஒரு முக்கியமான நபர் இருக்கா, அவங்கள கூப்பிடுறா, என்ன கூப்பிடுறது இல்ல, உடனே ஒரு கோபம் வரும் பாருங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போய் அவ சாதாரணமா நம்ம கிட்ட பேசும்போது ஆஹா அப்பா நினைச்சிட்டோமே, காலையில கோவப்பட்டோமே, ரெகக்னேஷன் இருக்குப்பா. இது ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ், வேலை, அரசியல், குடும்பம், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் அப்போதைக்கு நீங்க எடுக்கிற முடிவு சில குழப்பம் கொடுக்கும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடுங்க. இன்றைய தினத்துல மகர ராசி என்பர்களுக்கு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதுவே கடை வச்சுட்டு இருக்கிறவங்க ஃபேன்சி ஷாப் வச்சு அனுகூல்யம் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள்ல பிரயாணம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா மனசு நிம்மதி வரும் பத்துல, ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு சந்தோஷம் வரும் பத்துல, அந்த மாதிரி இன்றைய தினத்துல நிறைய சந்தோஷம் பார்க்க வரக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவா உற்றார் உறவினர், அவட்ட போன்ல பேசுறது இல்ல நேர்ல சந்திக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். யாரா உதவி கேட்டா தட்ட முடியலையே, என்ன பண்றது, இப்போதைக்கு நம்ம பண்ண முடியாம இருக்கோமே, இப்படியெல்லாம் பல விஷயங்கள்லாம் மனசுல நினைப்பில். கும்பராசி என்பர்களுக்கு ஐடி சம்பந்தமான ஃபீல்ட் இருக்கு, அது மாதிரி பெரிய கம்பெனி நடத்திட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ண வச்சுட்டு இருக்கோம், கேட்டரிங் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அற்புதமா இருக்கு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீல, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்கள், நன்மை உண்டு, பா பயந்துட்டு இருந்த விஷயமெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்ல வருமானம் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் வருமானம் வந்தாலும் செலவு இருந்துட்டு இருக்கே, கடனை அடைக்கணுமே முதல்ல, சீக்கிரமா அடைச்சிரு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உத்வேகங்கள் பலத்தை கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடிய ஜோதிடரா இருந்துட்டு இருக்கு, கோயில் அர்ச்சகரா இருந்துட்டு, ஆன்மீக சம்பந்தமான பணிகள் எடுத்து பண்ணிட்டு இருக்க, கோயில் கட்டின் இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்துல அரசியல் இருக்கிறது, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஃபேன்சி ஐட்டம் வச்சுருக்கோம், அதுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. எனக்கு இது நடக்கலைன்னு சொல்லிட்டா இந்த 50% நடக்காத விஷயத்துல போய் உட்காந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா 50% நடக்கிற விஷயத்துல போய் உட்காந்துருக்கு. ஆக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த 50% நீங்க அழகா பயன்படுத்திக்கோங்க, அருமையா சேமிப்பு இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு.